சென்னை போரூரைச் சேர்ந்த மாணவி ஸ்ரீவர்ஷா குளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கண்களை கட்டிவிட்ட பிறகு எந்த ஒரு பொருளை கையில் கொடுத்தாலும் அவற்றை துல்லியமாக கண்டுபிடிக்கும் அசாத்திய திறமையை பெற்றிருக்கிறார். உதாரணமாக பல்வேறு நிறங்களிலான பந்துகளை கொடுத்தால் அவற்றின் நிறம் என்ன என்பதை சரியாக கூறுகிறார். கொடுக்கப்படும் ரூபாய் நோட்டுகளை தடவி பார்த்தும் மூக்கால் முகர்ந்தும் அடுத்த சில வினாடிகளில் எவ்வளவு ரூபாய் என்பதையும் ரூபாய் நோட்டின் எண்களையும் அச்சு பிசகாமல் சொல்கிறார். இதேபோல் விரல்களால் புத்தகங்களில் உள்ள எழுத்துக்களை வருடியும் காதுகளின் அருகே கொண்டு சென்றும் படித்து காட்டுகிறாள். சிறுமியின் கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் மற்ற புலன்கள் மூலம் உள்மனதை குவித்து எதிரே இருக்கும் பொருட்களை கண்டுபிடிக்கிறார். தன் அபார ஆற்றல் மூலம் கண்களை மூடினாலும் காட்சிகளை காண முடியும் என்பதை உணர்த்துகிறார். துணியால் கண்களை தட்டிக்கொண்டு கராத்தே மூலம் தாக்க வரும் எதிரியை தடுத்து திருப்பி தாக்குகிறார். வரையப்பட்ட ஓவியம் ஒன்றை கொடுத்தால் அதற்கு வர்ணமும் தீட்டுகிறார். உள்மனதை குவித்து காதுகள் மூலமும் மூக்கால் முகர்தல் தொடு உணர்வு ஆகியவற்றின் மூலம் காட்சிகளை காண்பதாக சொல்கிறார். நம்ம கண்ணை மட்டுமே டினாமினேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால டச், நோஸ், மெமரி, ஐ ஸ்கேனிங் அது எல்லாமே பண்ண முடியும். அதனால லெப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ஈக்குவலா வேலை செய்யறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெலிஜென்டா மாற முடியும். அப்புறம் 8th லெவல்ல வந்து எந்திரன் படத்துல வந்து புக்கை பிளிப் பண்ற மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும். புக்கு பிளிப் பண்ணா ஃபுல்லா படிச்சிருக்க மாதிரி நான் இப்ப வந்து 3rd லெவல்ல இருக்கேன். இப்ப 8th லெவல் வரும்போது நானும் அந்த பண்ணிடுறேன். இது எப்படி சாத்தியம் என்று ஸ்ரீவர்ஷாவின் அசாத்திய திறமைக்கு காரணமான அவரது தாயார் சத்யஸ்ரீ பூமிநாதனிடம் கேள்வி எழுப்பினோம். அடிப்படையில் மனோதத்துவ நிபுணரான ஸ்ரீவர்ஷாவின் தாயார் மூளையை தூண்டி புலன்களை வெளிப்படைய செய்து உள்மனதை குவித்து தொடர் பயிற்சிகள் பெறுவதன் மூலம் யார் வேண்டுமானாலும் இது போன்ற அசாத்திய திறமையை பெற முடியும் என்கிறார். 5 புலன்களையும் வந்து ஒருமுகப்படுத்தி ட்ரைனிங் கொடுக்கறதுனால வந்து குழந்தைங்களுக்கு ஜீனியஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். கண்ணை கட்டும் போதுதான் வந்து மற்ற புலன்கள்ல நம்ம ஓபன் பண்ணுவோம். காது, டேஸ்ட், அது டச், இந்த மாதிரி மற்ற சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நம்ம ஓபன் பண்ணுவோம். அதுக்காக தான் கண்ணை கட்டி பண்றோம். ஆனா ஆஃப்டர் 2-3 லெவல்ஸ்க்கு அப்புறமா கண்ணை திறந்துட்டே தான் நம்ம அது வந்து பண்ண போறோம் சரிங்களா. அது வந்து பண்ணும் போது என்ன பெனிஃபிட் ஆகும்னா வந்து ஒரு இதால பாக்குறத விட கண்ணால மட்டும் ஒரு ஸ்டிமுலஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்றத விட 5 புலன்களை யூஸ் பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த பவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். கண்ணை திறந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து கண்ணை மூடி பண்ண முடியும். உதாரணமாக வந்து கலர் சொல்ல முடியும், கலர் எல்லா வண்ணங்களும் சொல்ல முடியும், கண்ணை மூடி படிக்க முடியும், கண்ண மூடி யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்க அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், பேட்மிண்டன் விளையாட முடியும், எக்ஸாம் எழுத முடியும். கண்களால் பார்க்காமலேயே காட்சிகளை காணும் அசாத்திய திறமையை பெற்றிருக்கும் மாணவி ஸ்ரீவர்ஷா தேசிய அளவில் சாதித்து ஏராளமான தங்கப்பதக்கங்களையும் விருதுகளையும் குவித்திருக்கிறார். தனது இலக்கின் அடுத்த கட்டமாக மைண்ட் ரீடிங் எனப்படும் மற்றவர் மனதில் இருக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறனை பெறவும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். முறையான பயிற்சியும் ஊக்குவிப்பும் இருந்தால் மாணவி ஸ்ரீவர்ஷாவை போல் அசாத்திய திறன் பெற்று பல்வேறு துறைகளில் எவரும் சாதிக்கலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை.